பாதம் பெட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம், சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9943299940. ஹரி ஓம். கடமையை செய், பலனை எதிர்பாராதே. ரொம்ப பாப்புலரான ஸ்டேட்மெண்ட். கடமையை செய்கிறதான், பலனை எதிர்பாராமல் இருக்கிறது தான். அதே எப்படி? இதெல்லாம் வாழ்க்கையில் பாசிபிளா? இது எப்படி புரிந்து கொள்வது அப்படின்றத 2வது அத்தியாயத்தில் 47வது பாடலில் பார்ப்போம். பகவத்கீதையினுடைய இந்த பாடல், இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் தான் கடமையை செய், பலனை எதிர்பாராதே அப்படின்ற ஒரு பாப்புலர் ஸ்டேட்மெண்ட்டை உருவாக்குறது. அதை எப்படி புரிந்து கொள்வதுன்னு பார்ப்போம். கர்மண்யேவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன மா கர்ம ஃபலஹேதுர்பூ மா தே சங்கோஸ்த்வ கர்மணி. என்ன பொருள்னு பார்ப்போம். கர்மணி ஏவ தே அதிகாரா, செயல்களை ஆற்றுவதில் மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு. பலேஷு மா கதாச்சன, பலன்களில் ஒருபோதும் அதிகாரம் இல்லை. ஆகவே நீ கர்மபல ஹேதுஹு மா பூஹு, கர்மங்களின் பலன்களை கோருவதற்கு காரணமாகாதே. மேலும் தே அகர்மணி சங்கா மா அஸ்து, உனக்கு செயல் புரியாமையில் பற்று இருக்கக்கூடாது. இந்த பாடலில் 4 பாதங்கள் இருக்கிறது. 4 பாதங்களுக்கு 4 ஸ்டேட்மெண்ட். ரொம்ப அழகான ப்ரெசன்டேஷன். முதல் ஸ்டேட்மெண்ட்டு, செயல்களை ஆற்றுவதில் மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு. கர்மணியேவ தே அதிகாரா. 2வது, பலன்களில் ஒருபோதும் அதிகாரம் இல்லை. பலேஷு அதிகாரா மா கதாச்சன, பலன்கள் அதிகாரம் இல்லை. 3வது, கர்மங்களின் பலன்களை கோருவதற்கு காரணம் ஆகாதே. மா கர்மபல ஹேத்துஹு பூஹு. 4வது ஸ்டேட்மெண்ட், உனக்கு செயல் புரியாமையில் பற்று இருக்கக்கூடாது. தே சங்கா அகர்மணி மாஸ்து. எவ்வளோ அழகானவர். ஒரு ஸ்லோகத்தில் 4 பாதங்கள், அனுஷ்ருப் சந்தஸ், 4 பாதங்கள், 4 பாதங்களுக்கும் 4 ஸ்டேட்மெண்ட். அருமையாக பாடம் நடத்துகிறாரு கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு. அழகான ப்ரெசன்டேஷன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த பாடலை வந்து மனப்பாடம் பண்ண வைங்க. முடிஞ்ச பெரியவர்கள் இதை மனப்பாடம் பண்ண வைங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் மனப்பாடம் பண்ண வைங்க. வாழ்க்கை பூரா இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய துணையாக இருக்கும் அவங்களுடைய சக்ஸஸுக்கு. செயல்களில் அதிகாரம் உண்டு, பலன்களில் அதிகாரம் இல்லை. இது இப்படி சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப பாப்புலர் ஸ்டேட்மெண்ட் வந்து கடமையை செய், பலனை எதிர்பாராதே. இப்படி சொல்கிறத விட கிருஷ்ண பரமாத்மா இப்படி தான் சொல்கிறார். அர்ஜுனா, உனக்கு செயல்கள் அதிகாரம் உண்டு, பலன்கள் அதிகாரம் இல்லை. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்லேருந்து இந்த 2 ஸ்டேட்மெண்ட் மட்டும் எடுத்து நம்ம சிந்தனை பண்ணுவோம். ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ரொம்ப சயின்டிஃபிக். 17வது நூற்றாண்டில் ஐசக் நியூட்டன் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப பாப்புலர் ஆகிடுது. அவர் சொன்னதுனால 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதை முழுக்க இந்த விஷயத்தை சொல்கிறார். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர் செயல் உண்டு, இல்லை ஒரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. ஆக்ஷன் ரியாக்ஷன், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், ஈக்குவலாக இருக்கும், அது ஆப்போசிட்டில் இருக்குது. இதே வந்து இந்த ஆக்ஷன் வந்து ஃப்ரூட்னு சொல்கிறோம். இந்த ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேர் ஃப்ரூட், ஃப்ரூட் ஆஃப் த ஆக்ஷன் சொல்கிறது. இதே தமிழில் சொல்லும்பொழுது கர்மம், கர்ம பலன் சொல்கிறோம். எந்த ஒரு கர்மத்தை பண்ணாலும் அதுக்கு ஒரு கர்ம பலன் நமக்கு கிடைக்கிறது. அப்போ கர்மத்தினுடைய விளைவு கர்ம பலன். இப்போ கர்ம பலன்ன்றது கர்மத்தினுடைய மறுவடிவம் இப்படி சொல்லலாம். இந்த கர்மம் வந்து முற்பகல் செய்யப்படுகிறது, கர்ம பலன் பிற்பகல் நமக்கு கிடைக்கிறது. அதனால தான் தமிழில் பழமொழி சொல்லும்போது முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். இது ரெண்டுமே வந்து ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ். ஒரு பழத்தினுடைய 2 பகுதிகள் இருக்குது. இந்த 2 பகுதிகள் சேரும்போது தான் அந்த பழம் வந்து முழுமை அடைகிறது. அதே போல் கர்மம், கர்ம பலன், இந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் இது சேரும்போது தான்
இந்த கர்மம் வந்து முழுமை அடைகிறது. விளைவோடு சேரும்போது தான் கர்மம் முழுமை அடைகிறது. ஒரு பையன் போய் எக்ஸாம் எழுதுகிறான், ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதுகிறான்னா எக்ஸாம் எழுதுறது கர்மம், ரிசல்ட் இருக்குது, ரிசல்ட்டும் சேர்ந்து தான் அந்த எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகும். வெறுமனே எக்ஸாம் எழுதுறது 50%, அந்த ரிசல்ட் வரும்போது தான் 100% அந்த கர்மம் வந்து கம்ப்ளீட் ஆகிறது. அப்போ கர்மம் கர்ம பலன் இது சேரும்பொழுது அந்த சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகிறது. இந்த விஷயங்கள் எப்படிப்பட்டதுன்னா அறிவியல் பூர்வமாக இருக்குது, சயின்டிஃபிக் ட்ரூத், விஞ்ஞானபூர்வமாக இருக்குது. புத்தி இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் கம்ப்ளீட்டாக கன்வின்ஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ரொம்ப ரொம்ப கிளியர். முற்பகல் செஞ்சால் பிற்பகல் வரும். ஒரு கர்மம்னா அது கர்ம பலன் உண்டு உள்ளது. அது நல்லது செஞ்சால் நல்லது வரும், கெட்டது செஞ்சால் கெட்டது வரும். ஏன், இயற்கையோட படைப்பு அப்படி தான் இருக்குது. அப்போ அந்த கர்மம் கர்ம பலன் வந்து வரும்பொழுது தான் அந்த கர்மம் வந்து கம்ப்ளீட் ஆகிறது. இது வந்து ஒரு விஞ்ஞானபூர்வமான அறிவு. இந்த அறிவை வந்து ஆதாரமாக கொண்டு தான் இந்த ஸ்லோகமே படைக்கப்பட்டிருக்கிறது. விஞ்ஞானபூர்வமான கருத்தை வைத்து தான் பகவத்கீதை படைக்கப்பட்டிருக்கிறது. மேலே ஒரு சிந்தனை பண்ணுவோம். கர்மம் கர்ம பலன், எந்த ஒரு செயலை செய்தாலும் அதுக்கு பலன் வரும் அப்படின்னு இப்போ தான் படித்தோம். இப்போ இந்த கர்மம் இருக்கு, இந்த கர்மத்தை செய்வதற்கு நமக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம் இருக்குது, கம்ப்ளீட் அதிகாரம் இருக்குது. ஏன், நீ மட்டும்தான் அதில், நாம் மட்டும்தான் இன்வால்வ் ஆகிருக்கும். இந்த இந்த செயலை செய்யலாமல் அப்படின்னு நம்ம தான் டிசைட் பண்ணுறோம். எப்படி செய்யலாம்ன்றத டிசைட் பண்ணுறோம். நம்ம இடத்துல கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருக்குது, கம்ப்ளீட் சுதந்திரம் இருக்குது. அதனால் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், கர்மணியேவ தே அதிகாரகா. உனக்கு அதிகாரம் இருக்குது அர்ஜுனா, ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது, பலன்களில் உனக்கு அதிகாரம் இல்லை. கர்மத்தை நான் செய்யும்போது கர்மத்தில் மட்டும் எனக்கு அதிகாரம் இருக்கும்போது, சுதந்திரம் இருக்கும்போது, என்னால் செய்யப்பட்ட கர்மம் நான் அடைய வேண்டிய பலனில் எனக்கு ஏன் அதிகாரம் இல்லை? ஒருவேளை இப்படி நம்ம கேள்வி கேட்டோம்னா கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், உனக்கு இதுக்கு அதிகாரம் இல்லை. ஏன் சொல்கிறேன் அர்ஜுனா, ஒரு பலன் சொல்லும்போது அந்த பலன் உன்னை நாடி வருகிறது, அந்த தேசத்தை பொறுத்தது, அந்த பலன் பல மனிதர்களுடைய என்ன செயல்பாடுகளை உள்ளடக்கியது, பல பேர்தில் இன்வால்வ் ஆகியிருக்கான். இயற்கை உனக்கு வந்து கை கூடணும், காலம் கை கூடணும், காலமோ இயற்கையோ அதில் இன்வால்வ் ஆகிற பல மனிதர்களுடைய விஷயங்களோ, அந்த எந்த தேசத்தில் நீ வாழ்கிறியோ அந்த தேசம், இவ்வளோ இன்னும் நிறைய விஷயங்கள் இன்வால்வ் ஆகியிருக்கு. இவ்வளோ விஷயங்களையும் தாண்டி இந்த பலன் உன்னை வந்து சேர வேண்டும். அதனால் இந்த பலனில் ஒன்றுக்கும் அதிகாரம் இல்லை. இதில் நிறைய பேருக்கு இதில் அதிகாரம் இதில் உண்டு. அர்ஜுனா, நீ ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது உன்னோட வாழ்க்கையில் நீ எடுக்கக்கூடிய அந்த காரியத்தில் முழுக்க முழுக்க அதிகாரம் உனக்கு உண்டு. ஆகையில் அர்ஜுனா, நீ இந்த கர்மத்தை திறம்பட செய், பலன் அதுவே வந்து பார்த்துக்கும், நீ கவலைப்படாத, பலனை குறித்து கவலைப்படாத. இந்த மனம் இருக்கு, இந்த மனம் எப்பவுமே இந்த பலனை குறித்தே சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கும்பொழுது, இதை குறித்து வந்து என்ன ஒரு ட்ரீம் இருக்குது, இல்லை ஃபியர் இருக்குது, இல்லை ஆங்ஸைட்டி இருக்குது, இதிலேயே மனம் செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய கர்மத்தில் மனம் இல்லாமல் போகிறது. அப்போ கர்மத்தில் மனம் இல்லைன்னா இந்த கர்மம் திறமையான கர்மமாக இருக்காது, ஸ்கில் இருக்காது இதில். ஏன்னா மனம் முழுக்க முழுக்க இந்த பலன்லேயே இருக்கிறதுனால இந்த காரியத்தில் நம்மால் முழுமையாக ஈடுபட முடியவில்லை. அப்போ மனம் பலனில் இருக்கும்பொழுது காரியம் சிறப்பாக செயல்பட முடியவில்லை, செயல்படுத்த முடியவில்லை. அப்போ காரியம் சிறப்பு இல்லைன்னா பலன் சிறப்பாக வராது. ஏன், இதுக்கு முன்னாடி படித்த அந்த ஸ்லைடில் அந்த சயின்டிஃபிக் ட்ரூத்தை பார்த்தோம். கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறார், அர்ஜுனா இந்த பலனில் மனதை செலுத்தாதே, உன் மனதை கர்மத்தில் செலுத்தி இந்த கர்மத்தை திறம்பட செய், பலன் ஆட்டோமேட்டிக்காக அதோட வேலையை செய்யும். இவ்வளோதான் ரொம்ப சயின்டிஃபிக் ட்ரூத், ப்ராக்டிக்கல் விஷயம், அற்புதமான விஷயம் அது. இது எதிர்பாராதேன்னு சொல்லலை அவர், இதில் உனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறார். அப்போ கடமையை செய், பலனை எதிர்பாராதே அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவ்வளோ ஒரு உச்சித்தமான ஸ்டேட்மெண்ட் இல்லை, ஒரு சிறப்பான ஸ்டேட்மெண்ட் இல்லை. ஆனால் கீதையில் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு அதிகாரம் கர்மத்தில் உண்டு, பலனில் அதிகாரம் இல்லை அர்ஜுனா. ஏன், உன்னுடைய கண்ட்ரோலில் இது இல்லை, இது உன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கு, நீ இதை சிறப்பாக செய், அதை ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்துக்கோன். உலகத்தில் எந்த ஒரு மதம் இப்படி நமக்கு டீச் பண்ணும் ப்ராக்டிக்கல் லைஃபை? எந்த மதம், உலகம் பூரா போய் சுற்றி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச், ப்ராக்டிக்கல் அப்ரோச் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு போதிக்குதான்னு பாருங்கள், கிடையாது. கிருஷ்ண பரமாத்மாவுடைய இந்த பகவத்கீதை மட்டும்தான் எவ்வளோ ப்ராக்டிக்கல். ஒரு மதம்னு சொல்லும்போது அது நம்முடைய வாழ்க்கையோட
ப்ராக்டிஸில் வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். நடைமுறை வாழ்க்கைக்கு சரி வருமா? வரும். எது? ஸ்ரீமத் பகவத்கீதை. எங்கே இருக்குது? சனாதன தர்மத்தில் ஹிந்து மதம் கூறுகின்ற வாழ்க்கை நெறி, ஹைலி ப்ராக்டிக்கல். அர்ஜுனா, நான் சொல்கிற இந்த கர்மயோகத்தினுடைய கான்செப்டை நீ வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ண உனக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும், கம்ப்ளீட் ஃப்ரூட்டும் வரும். இந்த கர்மயோகத்தினால எவ்வளோ பலன்கள் கிடைக்கிறது பாருங்கோ. ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கம்ப்ளீட் ஃப்ரூட், மைண்ட் பியூரிஃபிகேஷன், மைண்ட் ஃபோக்கஸ் எல்லாமே வந்து பாரு. மைண்ட் ஃபோக்கஸ் எப்படி வருது? என்ன ஆக்ஷனில் கம்ப்ளீட்டாக இன்வால்வ் ஆகிருக்கும், ஃபோக்கஸ்டாக இருக்குது. ஃபோக்கஸ் பண்ணி இதில் வந்து இன்வால்வ் பண்ணி செய்யும் போது ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது, சக்ஸஸ் வருது, காம்ப்ளிமெண்ட் வருது. எல்லா பாசிட்டிவ் விஷயங்களும் இந்த கர்மத்தில் ஈடுபட்டு செய்யும்போது நமக்கு அந்த எந்த கம்பெனியில் வேலை செய்யுமோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து எக்ஸல் ஆகும். எல்லோரும் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஏன்னா இது குறித்து கவலை, இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இதுவும் வந்து சேருது. இந்த ஜாபே ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷம், அதுக்கு இந்த பலன் வந்து ஒரு போனஸாக கிடைக்கிறது. இதுதான் கர்மயோகத்தோடைய அற்புதமான ஒரு ப்ரெசன்டேஷன், அற்புதமான ஒரு கான்செப்ட். ஆனால் யார் ஒருவர் கர்மத்தில் ஈடுபடாமல் பலனையே குறித்து நினைத்து கொண்டிருக்கிறாரோ அவரால் இந்த காரியத்தை சிறப்பாக செய்ய முடியவில்லை. காரியம் சிறப்பாக செய்ய முடியவில்லை என்றால் பலன் சிறப்பாக வராது. ஏன்? சயின்டிஃபிக் ட்ரூத். அப்போது இவர்களுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்காது, பலனும் கிடைக்காது, மனசில் ஃபோக்கஸும் வராது, முன்னேற்றமும் வராது, வெற்றியும் வராது. எங்கே போனாலும் இவருடைய வாழ்க்கை சிறக்காது, சிறப்பாக இருக்காது. கர்மயோகத்தை செய்தால் இவ்வளவு நன்மைகள் வந்து சேர்கிறது. கர்மயோகத்தை செய்யாத போனால் நம்முடைய வாழ்க்கை சிதறண்டு போகிறது. அப்படி மனித வாழ்க்கையை எவ்வளோ அற்புதமாக கட்டமைத்து கொண்டு நம்மளை வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறது பாருங்கள். இந்த பகவத்கீதையினுடைய கர்மயோகத்தினுடைய கான்செப்ட், கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவ்வளோ உச்சிதம் இல்லை. இது ஓகே, பாப்புலர் ஆகிடுது. பலனை எதிர்பாராதுன்னு சொல்லுனா அது எப்படி எதிர்பாராமல் ஒரு காரியத்தை செய்வது? இம்பாசிபிளாக இருக்க. நீ பலனை எதிர்பாராத ஒரு கடமை எப்படி செய்வது அப்படின்னு கேள்வி வருது. இது ப்ராக்டிக்கலாக இல்லைன்னு தோணுது. இதை விட ஒரு வேளை எப்படி சொல்லலாமே, கடமையை செய் பலன் வரும், அதுவாக வரும். இதுவும் உச்சித்தம் இல்லை. ஏன்? நான் கடமையை செய்கிறேன், பலன் வரும், எப்படி வருமோ? நான் எதிர்பார்க்காத மாதிரி வந்துடுதுன்னா அப்போ இதுவும் ஒரு உச்சிதமான ஸ்டேட்மெண்ட் இல்லை. கிருஷ்ண பரமாத்மா இப்படி சொல்லியிருக்கலாம், ஆனால் இப்படி சொல்லலை, இப்படி சொல்லியிருக்கலாம், இப்படியும் சொல்லலை. அப்போ கிருஷ்ணன் எப்படி சொல்லியிருக்காரு கீதையில்? என்ன? செயல்களில் அதிகாரம் உண்டு, பலன்களில் அதிகாரம் இல்லை. இவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்க. எந்த விதமான சந்தேகத்துக்கு இடம் இல்லை இங்கே. இங்கெல்லாம் சந்தேகத்துக்கு இடம் இருக்குது. உங்களுக்கு அதிகாரம் செயலில் மட்டும்தான் இருக்குது, கொடுக்கப்பட்டிருக்கு அதிகாரம். ஆனால் பலன்கள் அதிகாரம் இல்லை. ஏன்னா பல விஷயங்கள் அது இன்வால்வ் ஆகிருக்கு. எல்லாத்துக்கு மேலே கர்ம பல தாத்தா நான். அப்போ அர்ஜுனா, செயல்களில் உங்களுக்கு அதிகாரம் உண்டு, பலன்களில் எனக்கு அதிகாரம் உண்டு, நான் தான் கொடுப்பேன். சாஸ்திரத்தில் அவனுக்கு பேர், கடவுள் ஈஸ்வரனுக்கு பேர் கர்ம பல தாத்தான்னு பேர். இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப சிறப்பான ஸ்டேட்மெண்ட் கிருஷ்ண பரமாத்மாவுடைய பகவத்கீதையில். இந்த 2வது அத்தியாயத்தில் 47வது ஸ்லோகத்தில் கர்மத்தில் மட்டும் உனக்கு அதிகாரம் உண்டு, பலனில் உனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி முடிச்சு. இந்த கர்மத்தை செய்யும்பொழுது நீ மனசில் சில விதமான அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும், ஆட்டிடியூடு செட் பண்ணணும். எப்படிப்பட்ட ஆட்டிடியூடு ஒன்று மனசில் செட் பண்ணணும் அப்படின்றது அடுத்த பாடலில் கிருஷ்ண பரமாத்மா மிகவும் அழகாக விளக்கப் போகிறார் அர்ஜுனனுக்கு. இந்த விஷயத்தை அடுத்த பாடலில் பார்ப்போம். அறிவோம்.